வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 20 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதி மற்றும் கர்நாடகா அதனை ஒட்டியுள்ள அரபிக்கடல் பகுதியின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அதே இடத்தில் நீடிக்கிறது. அதேபோல வங்கக்கடலிலே தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் அதே இடத்தில் நீடிக்கிறது. தற்பொழுது ஒடிசா மற்றும் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த உயரழுத்தம் சற்று விலகத் தொடங்கி பருவமழை முன்னேற்றம் ஏற்பட்டு குறைந்த அழுத்த பகுதி வட இந்திய நிலப்பரப்பிலே ஏற்படுத்தப் போகிறது. இதனால் இன்றிலிருந்து வானிலை எப்படி அமையப் போகிறது என்பதை பார்ப்போம். ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தினசரி சென்னைக்கு மழை கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து, கடந்த 2-3 நாட்களாக டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து ஒதுக்கி டெல்டாவில் நேற்று முன்தினம் பேராவூரணி அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும், பிறகு டெல்டாவில் ஆங்காங்கே நனைக்கும் மழையும், நேற்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி போன்ற பகுதிகளிலிருந்து வடக்கே அப்படியே சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இது நேற்று இரவு திருவண்ணாமலை மாவட்டம் கிழக்கு பகுதி மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வடக்கு பகுதி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் உட்பட, மதுராந்தகம் மேல்மருவத்தூர் உட்பட, அதேபோல செங்கல்பட்டு உட்பட கனமழைப்பொழிவை கொடுத்தது. அந்த மழைப்பொழிவு மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து இறுதியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. பிறகு ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்கள் ஆங்காங்கையும், கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் ஆங்காங்கையும் மழைப்பொழிவை கொடுத்து தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் கடலூர் மாவட்டம் கடலோரப் பகுதிகளிலையும், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளிலையும் தூறல் மற்றும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கும் இதே நிலை தொடர்கிற காரணத்தினால இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். மாலை இரவு வெப்பசலன இடிமழைப்பொழிவு மீண்டும் நேற்று போலவே பெரும்பாலான மாவட்டங்களுக்கு, வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பிலும், டெல்டாவில் குறைவான பரப்பில் ஒதுக்கி பெய்யும் இடத்துல வலுத்தும், தென் மாவட்டங்களில் நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மழை, ராமநாதபுரம் மாவட்ட மழை, மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை, அப்படி இன்றைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கும். 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றில் மழை இருக்கிறது. இன்றைக்கு தேதி 20, இன்னும் 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் இதேபோல் ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அரபிக்கடலின் அரபிக்கடல் ஓரம் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி படிப்படியாக கீழிறங்கி வருகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி கேரளா கர்நாடகா சந்திக்கும் இடத்துல, அதாவது கொச்சி மங்களூர் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக மாறி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளாவிலே குவிக்க இருக்கிறது. இதன் காரணமாக ஜூன் 23, ஜூன் 24 ஆகிய 2 நாட்களை மையமாக வைத்து 23, 24 கேரளா கர்நாடகாவிற்கு ரெட் அலர்ட், அதாவது சிவப்பு எச்சரிக்கை, அதாவது மிக கனமழைப்பொழிவு கேரளா கர்நாடகாவிற்கு பொழியும் என்றும், இதற்கு முன்னெச்சரிக்கையில் இறங்குமாறும் கேரளா கர்நாடகா அரசிற்கு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் முன்னெச்சரிக்கை கொடுக்கும் வகையில் ஜூன் 23, ஜூன் 24 2 நாட்களுக்கும் கேரளா கர்நாடகாவின், அதாவது கேரளாவின் வடக்கு பகுதிக்கு மிக கனமழைப்பொழிவும் அதிகனமழை அதீத கனமழைப்பொழிவிற்கும், கர்நாடகாவின் அரபிக்கடலோரப் பகுதி ஆங்காங்கே கனமழைப்பொழிவிற்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் வால்பாறை பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் வயநாடு மற்றும் குடகு பகுதிகளிலும் மழைப்பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் தேனி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இந்த மழைப்பொழிவு கொடுக்கும். பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்பாய் மொழி கணவாயிலையும் மேற்கு காற்று சாரல் மழைப்பொழிவு மேக உற்பத்தியை ஏற்படுத்தி உள்ளே வரைக்கும் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். அதாவது பாலக்காட்டு கணவாய் இந்த, அதாவது 3 காற்று பகுதியில் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி ஒரு சிறந்த மழைப்பொழிவை
வரக்கூடிய 23, 24, 25 தேதிகளிலே பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது. சில மணி நேரங்கள் முன்னேறி வந்து மழைப்பொழிவையும், சில மணி நேரங்கள் சாரலையும், சில மணி நேரங்கள் மேகமூட்டத்தையும், சில மணி நேரங்கள் இதமான ஒரு குளிர்ச்சியான காற்றையும் கொடுத்து கொண்டிருக்கும். இந்த 23, 24 தேதிகளிலே கேரளா கர்நாடகாவிலே வழுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய நீர்வரத்தை கொடுக்க இருக்கிறது. அதேபோல் நீலகிரி மாவட்ட பகுதிகளிலையும் கனமழை பிடிப்பு தெரிகிறது. நீலகிரி மாவட்டத்தின் கூடலூர், பந்தலூர், பைக்காரா, நடுவட்டம் மற்றும் முதுமலை போன்ற பகுதிகளுக்கும், மசனிக்குடி போன்ற பகுதிகளுக்கும், அதேபோல் உதகமண்டலம், குன்னூர் போன்ற பகுதிகளுக்கும், அவலாஞ்சி மற்றும் இதர மின் உற்பத்தி நிலையம் கொண்ட அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய June 23, 24, 25 தேதிகளிலே கொடுக்க இருக்கிறது. அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளாம், கேரள பகுதி அட்டப்பாடி பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் மருதமலை பகுதி வரைக்கும், வெள்ளியங்கிரி மற்றும் சிறுவாணி பகுதிகளுக்கும், அதேபோல் கேரளாவின் பாலக்காட்டிலிருந்து அப்பாஜி கவுண்டன்பதி மற்றும் கிணத்துக்கடவு, ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் அதனையும் தாண்டி உள்ளே நெகமும், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம் பகுதிகளுக்கும், அதேபோல் பொள்ளாச்சி தெற்கு பகுதியிலிருந்து சமத்தூர், அங்கலக்குறிச்சி பகுதியிலிருந்து மீனாட்சிபுரம் பகுதியிலிருந்து அப்படியே முக்கோணம் மற்றும் கேரள எல்லையோர திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஆடியார் நீர்பிடிப்பு பகுதிகள், பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகளாம், சோலையாறு பகுதிகள், இங்கும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் தேனி மாவட்டத்தின் தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, கேரளாவின் ஏலக்காய் சாகுபடி பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் மலைப்பகுதி, விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, அதேபோல் தேனி மாவட்டத்தின் முல்லை பெரியாறு, தேக்கடி மற்றும் இதர பகுதிகள் மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை, குற்றாலம் மற்றும் செங்கோட்டை வழியாக வரக்கூடிய சாரல் குற்றாலம் பகுதிகளுக்கு நல்ல ஒரு அணைகளுக்கு நீர், குற்றாலத்தில் அருவியில் நீர்வரத்தை அதிகம் கொடுத்து ஓரிரு நாட்கள் குளிப்பதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் கூட மழைப்பொழிவு இருக்கும். வரக்கூடிய 23, 24, 25 தேதிகளில் குற்றால அருவியில் கூடுதல் நீர் கொட்டி குளிப்பதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் நீர்வரத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக June 23, 24, 25 கேரளாவிற்கு ரெட் அலர்ட் வழங்கக்கூடிய நாளாகவும், அது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு கூடுதல் மழைப்பொழிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்தாலும் 2 நாள் மழைப்பொழிவு அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவாக இருக்காது. தமிழ்நாட்டில் 22ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்பொழிவு நேற்று போல் இன்னும் மூன்று நாட்களுக்கு தொடர் இருக்குது என்பதை நினைவுபடுத்தி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை உடனடியாக காவிரி அணைகளை நிரப்பிவிடாது எனவும், அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் எனவும் இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதாவது மேட்டூரில் தற்பொழுது நீர் இருப்பு 13 TMC, மேட்டூர் அணையோட கொள்ளளவு 93 TMC, 13 தான் இருக்குது, இன்னும் 80 TMC தேவை. அதாவது 11,500 கனஅடி திறக்கப்பட்டால் 13 நாட்களுக்கு தேவையான தண்ணீர் தான் இருக்கிறது. இந்த நிலையில் 1,000 கனஅடி திறக்கப்பட்டாலும் 10 நாட்களுக்கு 1 TMC குடிநீருக்கு தேவைப்படுகிறது. மாதத்திற்கு 3 TMC குடிநீருக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இருப்பது இன்னும் 2-3 மாதங்களுக்கு தேவையான குடிநீருக்கு தேவையான தண்ணீராகத்தான் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் வரக்கூடிய 2 நாட்களுக்கு பெய்யக்கூடிய மழை ஓரளவிற்கு கர்நாடக அணைகளை கொஞ்சம் உயர்த்தும் என்றாலும் முழுமையாக அந்த அணையும் நிரப்பிவிடாது. இருந்தாலும் வானிலை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. கர்நாடக அணை நிரம்புவதற்கு ஆகஸ்ட் மாதம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் இறுதியிலிருந்து தான் கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வரும் அளவிற்கு அங்கே மழைப்பொழிவு இருக்கிறது. இருந்தபோதிலும் 23, 24 ஒரு நல்ல நீர்வரத்தை கொடுத்தாலும் அங்கே உள்ள அணைகளில் நீர் இருப்பு குறைவாக இருக்கிற காரணத்தினால அந்த அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து பிறகு அடுத்தடுத்து சுற்று மழைப்பொழிவு நீர்வரத்தை கொடுத்த பிறகுதான் தமிழ்நாட்டிற்கு நீர் திறக்கப்படும் அளவிற்கு மழைப்பொழிவு அங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்புடன் இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.